நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் அருளுகிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் சகலவற்றையும் வாய்க்கு செய்து நமக்கு சமாதானத்தை அருள்வாராக. துக்கத்தில் சந்தோஷமாயிருங்கள் என்ற தலைப்பிலே உங்களோடு இந்த நாளிலே நான் பேச இருக்கிறேன். துக்கத்திலே சந்தோஷமாயிருங்கள். துக்கமாக இருக்கிறவங்க வழக்கமாக சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா நீ சொல்லிட்டு போயிடுவார், அவனுக்கு வந்த தலைவலி அவனுக்கு தானே தெரியும், வைத்த வழியும் தலைவலியும் வந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி எவ்வளவு இருக்குது அப்படின்னு. உண்மைதான், வேதனையிலே ஆறுதல் சொல்ல முடியும், ஆனால் அதை தேற்ற முடியுமா அப்படின்னா முடியாது. அது நம்முடைய இயல்பு. நம்ம எப்பொழுதுமே போகிற போக்கில் நம்ம அதை சுலபமாக சொல்லி போய்விடலாம். ஆனால் இரண்டு வார்த்தைகள் அங்கு இருக்கிறது, துக்கம் வேறு கஷ்டம் வேறு. அதை நம்ம we need to differentiate. துக்கம் என்பது எல்லாம் இருந்தும் அதை சமாளிக்க முடியவில்லை என்பது துக்கம். கஷ்டம் என்பது unable to meet your demand. Probably நமக்கு ஒரு ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்பட வேண்டியிருக்கும், ஆமாம் நம்ம கையில் வந்து 500 ரூபா கூட இல்லாமல் இருக்கலாம். இது கஷ்டம். இந்த கஷ்டத்தை நான் குறித்து பேசவில்லை, நான் பேசுவது துக்கத்தை குறித்து. எல்லாம் இருந்தும் சமாளிக்க முடியவில்லை, எல்லாம் இருந்தும் அதை சரிப்படுத்த முடியவில்லை, எனக்கு எதையுமே சாதிக்க முடியவில்லை, எனக்கு படிப்பு இருக்குது, வேலை இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, சேமிப்பு இருக்குது, வசதி இருக்குது, ஆனால் அதை சரிபண்ண முடியவில்லையே அப்படிங்கிற இந்த ரெண்டு காரியத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்கணும். துக்கத்திலே சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னா எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கிறது? பல நேரங்களிலே இந்த துக்கம் என்கிற இந்த காரியம் நம்மை நேர்த்தியான வழியிலே நம்மை கொண்டு போக விடாது. இட் வில் டைவர்ட் டு த டிஃப்ரெண்ட் ரூட். நாம் நினைத்து கொண்டிருக்கிற பாதையை விட்டு வேறொரு பாதைக்கு நம்மை இந்த துக்கத்தில் இருந்து நாம் சிந்திக்கிற காரியங்கள் நம்மை கொண்டு போய்விடும். இதில் இப்படி பண்ணா என்ன, அப்படி பண்ணா என்ன, அதை செஞ்சிடலாமா, இதை செஞ்சிடலாமா, இதை சமாளித்து விடலாமா, இப்படி செய்து விடலாமா என்று பலவிதமான அந்த யோசனைகள் துக்கத்தில் இருந்து நாம் சிந்திக்கும் பொழுது நம்மை மாற்று பாதையிலே கொண்டு போய் விட்டு விடுகிறது. அதை நாம் முதலாவது அங்கீகரிக்கணும். வருத்தத்தில் சோகத்தில் எடுக்கக்கூடிய முடிவு ஆல்வேஸ் இட் வில் எண்ட் இன் டு ஃபியூட்டிலிட்டி. அது தவறான இடத்துல கொண்டு போய் நம்மை கொண்டு போய் விட்டுவிடும். தவறு என்று தெரிந்ததுக்கு அப்புறம் அது நம்முடைய கைக்கு வந்து புரிந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்த பாதை தவறு என்பது கடைசியாகத்தான் பல நேரங்களிலே நாம் அறிகிறவர்களாக இருக்கிறோம். ஆங்கிலத்தில் ஒரு பதம் எப்பொழுதுமே நான் என்னுடைய கடந்த ஒரு 20-30 வருஷமாக நான் எப்பொழுதும் நினைத்து கொள்கிற ஒரு பதம் வந்து WWJD அப்படின்னு சொல்லி பைபிள் படித்த காலத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. WWJD-னா வாட் வுட் ஜீசஸ் டூ அப்படிங்கிறது எப்பொழுதும் நம்முடைய சிந்தனையில் இந்த ஒரு அது வார்த்தைன்னு சொல்ல முடியாது ஒரு பதம் WWJD வாட் வுட் ஜீசஸ் டூ. இப்படி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு வேளை இயேசு கிறிஸ்து இருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பார், அதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கணும். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும், சில நேரம் எனக்கு திடீர்னு எங்கிட்டாவது போய் முட்டி இடிச்சுக்கிறேன், காலில் போய் இடிச்சுக்கிறேன், நிற்க முடியாது, பயங்கர வேதனையாக இருக்கும், அப்போ கூட எனக்கு அந்த சிந்தனை வரும். அது உண்மையாக அவ்வளோ ஈஸி இல்லை, ஆனால் அதை நான் பழக்கிக்கிட்டேன். என்னால் முடியல அப்படின்ன உடனே அடுத்தது இம்மிடியட்டாக ஒரு சிந்தனை வர்றது வாட் வுட் ஜீசஸ் டூ. இப்படி ஒரு வேளை வந்திருந்தால் இயேசு என்ன பண்ணியிருப்பார், அவர் சாட்டையில் அடித்தாங்க, முள்ளில் அவரை வந்து தலையில் வந்து குத்துனாங்க, காரி துப்புனாங்க, கன்னத்தில் அரைஞ்சாங்க, ஏளனம் பேசினாங்க,
என்ன பண்ணியிருப்பார், அதை கடந்து தான் வந்தார். அப்போது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இயேசு கிறிஸ்து கடந்து வந்ததுனாலே வி கேன் ஈஸிலி ஆஸ்க் வாட் வுட் ஜீசஸ் டூ. நினச்சி பாருங்க, 33 வயது ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்து, 33 வயது வாலிபன், சௌந்தரியம் உள்ளவர், அழகு உள்ளவர், அவர் வந்து அதெல்லாம் தாண்டி ஹீஸ் அ க்ரௌட் புல்லர். அவரை சுற்றி கூட்டம், நைட்டும் பகலும் காலையில இரவு கூட்டம். யார் இருந்தாங்க? சீஷர்கள் கூட இருந்தாங்க. அவரு கூட வந்து அநேக பெண்கள் ஊழியத்தில் உதவியா இருந்தார்கள், அநேக எதிரிகள் கூட இருந்தார்கள், அவரை ஆதரிக்க அநேக ஜனங்கள் இருந்தாங்க. ஒரு வாலிபனா இருக்கக்கூடிய ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு அவரை சுற்றி ஊழியம் செய்வதற்கு பெண்கள் கூட இருக்கிறதை காட்டிலும் மோர் தேன் தட், அவர் கையில பவர் இருக்கு, வல்லமை இருக்கு, அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார். அப்போ இட் இஸ் சோ ஈஸி தட் பீப்புள் வுட் டிஸ்ட்ராக்ட், ஏபிள் டு டிஸ்ட்ராக்ட். அவரை மிக எளிமையாக, எளிதாக அவரை பாதை மாற்றுவதற்கு ஜனங்களால் முடியும். ஆனால் அந்த சூழ்நிலையில அவர் அதை மாற்றிக்கொண்டாரான இல்லை. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த டிஃபிகல்டிஸ், இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த சிச்சுவேஷன்ஸ், அவர் தன்னை மற்றவர்கள் முன்பதாக சவாலிடுகிற அளவிற்கு வைத்திருந்தார். என்னை குற்றம் பிடிக்க உன்னால் யார் நாள் முடியும் என்று சவால் விட்டார். அப்போ எந்த சூழ்நிலையுமே அவர் வந்து கடந்துதான் வந்தார், வெதர் இட் இஸ் அ செக்யூலர் ஆர் அ ஸ்பிரிச்சுவல், உலக பிரகாரமாகவோ ஆவிக்குரிய பிரகாரமாகவோ எந்த விதமான சோதனையும் அவர் தாண்டி தான் வந்தார், ஜெயித்தார். அப்போ வி கேன் ஈஸிலி ஆஸ், சுலபமாக நாம் கேட்டுக்கொள்ளலாம், வாட் வுட் ஜீசஸ் டூ. ஒரு துக்கமான காரியத்தில் எப்படி இயேசு கிறிஸ்து அதை சமாளித்திருக்க முடியும்? எல்லாருக்கும் துக்கம் அப்படின்ன உடனே யோபு தான் நமக்கு ஞாபகம் வருவார். யோபுவை போல பிரச்சனைகள் சமாளித்தது உண்டா? உண்மைதான். யோபு வந்து பிரச்சனை வருமே 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 வந்துருமே வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு பயந்தது அவருக்கு வந்துருச்சு. யோபு 3:25 வாசிச்சு பாருங்க, 3:25. சங்கீதத்துக்கு முந்தைய புத்தகம் 636 பக்கம். நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்து சேர்ந்தது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்துருச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, இது நடந்துருமோ அது நடந்துருமோ இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்தா வந்துடும். தட்ஸ் வாட் ஹேப்பன். பைபிள்ல மிக தெளிவா சொல்லுகிறது. எதை குறித்து அவர் பயந்தார்? யோபு 1:5 பாருங்க. யோபு 1:5, விருந்து செய்கிற அவருடைய 4 முறை முடிய போகிறது. யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைப்பித்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படி யோபு சர்வாங்க தகனபலியை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்த நாட்களில் எல்லாம் செய்து வருவான். அப்போ ஏதாவது தப்பு நடந்திருக்குமோ, ஏதாவது விஷயம் நடந்துருமோ, அதனால நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படிங்கிற அந்த பயம் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. என்ன இடம் பார்த்தாலும் அந்த பயம் வந்துருச்சு அவருக்கு. அப்போ வாட், இப்ப நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? துக்கம் வரும்பொழுது நாம் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இஸ் இட் பாசிபிள்? ப்ராக்டிக்கலி பாசிபிள்னா கிடையாது. இட் இஸ் நாட் சோ ஈஸி, அது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆனாலும் நாம் ஒரு கிறிஸ்தவர்களாக இதில் இருந்து அடுத்த சிந்தனைக்குள்ளாக போக வேண்டிய இடத்துல நாம் வளர வேண்டும். ஏன்னா அதை இயேசு கிறிஸ்து காண்பித்திருக்கிறார், அதை அவர் நடத்தி முடித்திருக்கிறார், ஜெயித்திருக்கிறார். அப்போ நமக்கு ஒரு துக்கம் வராமல் இருக்கும்னா நிச்சயமாக வரும். எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு துக்கம் வரும். அப்போது அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இம்மிடியேட்டாக என்னென்ன காரியங்களை நான் செயல்படுத்தினால் இதிலிருந்து நான் மீண்டு வர முடியும். ஒரு ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு சின்ன ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருவேளை நம்ம ஒரு நல்ல அழகாக ஒரு வீடு கட்டியிருக்கோம், ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டிட்டோம், பிரதானமான ஒரு இடத்துல கட்டிட்டோம், சுகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். திடீர்னு PWD-ல இருந்து வந்து அழைக்க வர்றாங்க.
ரோடு அடக்க வர்றாங்க, சார் இந்த ரோடை வந்து நாங்கள் பெருசுப்படுத்துகிறோம், நேஷனல் ஹைவே இதில் வரப்போகுது, அதனால் உங்கள் வீடை வந்து நாங்கள் அளந்து பார்க்கும்போது பாதியாக போகுது, பாதி வீடு அப்படியே கட்டாகுது, நாங்கள் அளந்து குறிச்சிட்டு போகிறோம், இடிக்கிறதுலாம் அப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம், ஐயோ நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போவேன், கேஸுக்கு போவேன், அதெல்லாம் நீங்கள் போய்க்கோங்க, ஆனால் நான் மார்க் பண்ணுறதை பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு வீட்டில் வந்து குறி போட்டுட்டு போயிடுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இவ்வளோ சங்கடமாக இருக்கும். நாம் அதை போய் உடனே வக்கீல்கிட்ட போய் பார்க்கலாமா, இவரை பார்க்கலாமா, அவரை பார்க்கலாமா, நம்ம அங்கலாய்த்து கடைசியாக எம்எல்ஏ கிட்ட போய் அவர்கிட்ட இதை குறித்து ஒரு மனு எழுதி அவர் கையில் கொடுக்கறதுக்காக பல கஷ்டப்பட்டு அவர் அப்பாயின்மெண்ட்டை வாங்கி அவரை பார்த்து இந்த மனுவை கொடுக்கும் பொழுது, அந்த மனுவை பார்ப்பதற்கு முன்பதாகவே அவர் நம்மை பார்த்து, சார் உங்களை உங்கள் வீடு பாதியில் போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன், அறிந்தேன், அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் அதுக்கான தேவைகளை நான் செய்து வச்சுருக்கிறேன், இடிக்க மாட்டாங்க, நான் வந்து அதுக்கான மாற்றுப்பாதையை நான் பேசிட்டு தான் இருக்கிறேன், தைரியமாக இருங்க அப்படின்னு அவர் சொன்னார்னா நமக்கு எவ்வளோ பெரிய ரிலீஃபாக இருக்கும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்கள், மத்தேயு 6:32, மத்தேயு 6:32, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கவனிச்சீங்களா, உங்களுக்கு என்ன தேவைங்கிறதை பரமபிதா அறிந்திருக்கிறார். He already knows what you require. நமக்கு என்ன வேண்டும் என்பதை என்னுடைய பரமபிதா அவர் அறிந்திருக்கிறார், அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிறார். அவருக்கு தெரியும் உனக்கு பிரச்சனை வந்துருச்சா, ஆமா அவருக்கு தெரியும். நீ பிரச்சனையில் இருக்கிறியா, ஆமாம் அவருக்கு தெரியும். நீ துக்கத்தில் இருக்கிறியா, ஆமாம் அவருக்கு தெரியும். அப்போது அவருக்கு தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் நமக்கு நிச்சயமான காரியங்களை, நமக்கு தேவையான காரியங்களை நிச்சயமாக பாதிப்பில் இல்லாமல் நம்மை அவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு கேரண்டி நம்ம கையில் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், நான் அந்த தொகுதியில் இருக்கணும், எம்எல்ஏக்கு உட்பட்ட வட்டாரத்தில் நான் இருந்தால் என்னுடைய எம்எல்ஏ எனக்கு உதவி செய்ய முடியும். அதை விட்டுட்டு எங்கள் மாமா வந்து எம்எல்ஏ அப்படின்னு வேறு மாவட்டத்தில் உள்ள போய் நான் பத்திரிக்கை கொடுத்தா என்ன நடக்கும், பிரயோஜனம் இல்லை. ஈவன்தோ அவர் வந்து நமக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் அவருடைய தொகுதியில் நான் இல்லை என்றால் அவர்னால பண்ண முடியாது. நமக்கு அட்வைஸாக பண்ணலாம், அல்லது அவர் யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணலாமே ஒழிய நேரடியாக அவர் நம்முடைய பிரச்சனையை தீர்க்க முடியுமானா, முடியாது. ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, உங்கள் பரமபிதா உங்களுடைய பிரச்சனையை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் முதலாவது என்னுடைய பரமபிதாவாக இருக்க வேண்டும், நான் அவருடைய வட்டத்திலே இருக்க வேண்டும், அவருடைய பிள்ளையாய் நான் இருக்க வேண்டும். அதனால தான் எப்போதும் சொல்றது, சபையை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். சபை கூடி வருதலை விட்டு விட்டால் என்ன நடக்கும், கேப் அங்கே பெருசாகிட்டே இருக்கும், பிரிவுகள் கூட வந்து கொண்டே இருக்கும். எங்கேயோ ஒரு விஷயத்தில் இந்த ஸ்வெட்டர் அணிந்த உங்களுக்கு தெரியும், சின்ன வயசில் நம்ம ஏதோ ஒரு நூல் லேசாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த நூலை இழுக்க ஆரம்பிப்போம், வர வர அது சுகமாக இருக்கும், அதை வந்து நூலை அப்படியே சுருட்டிக்கிட்டே இருப்போம், நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். ரொம்ப நேரம் கழிச்சதுன்னு தெரியும் ஒரு லைன் ஃபுல்லாக கீழே கரண்ட் விழுந்துடும், ஏன்னா இது அப்படி லைன் ஃபுல்லாக அந்த இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இந்த லைன் வரைக்கும் வரும், இப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம், பார்த்தா ஒரு ஒரு போர்ஷனே கீழே விழுந்துடும். அப்போ அந்த சபை கூடி வருதல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, எவ்ரி மொமெண்ட் வென் யூ ஆர் கேதரிங், தேவனுடைய தொடர்பு நம்ம புதுப்பித்து கொண்டே இருக்கிறோம். இந்த புதுப்பித்தல் இல்லாமல் விலகி போக விலகி போக விலகி போக என்ன ஆகுது, நாம் நம்முடைய பலனை பின்னாடி அறுத்து கொடுக்குறோம். என்னுடைய குடும்பத்தில் இன்னும் பிரச்சனை வருது, வேலையில் இன்னும் பிரச்சனை வருது, என்னுடைய வியாதி இன்னும் ஜாஸ்தி ஆகுது, என்னுடைய சொந்தக்காரர்கள் மத்தியில் என்னுடைய சமாதானம் குறைந்து விட்டது, எங்கே இருந்து தான் அந்த பிரச்சனை வருதுன்னு தெரியல, ஆனால் பிரச்சனை வரும். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமான நிச்சய சம்பந்தம் இருக்கு. ஏன் மல்லிகால சொல்றார், புத்தலான பையிலே போடுகிறவர்களாக இருக்கிறார்கள், 100,000 ரூபா சம்பாதிச்சாலும் வீட்டில் 10 ரூபா சேர்க்கறது இல்லை, நிற்க முடியல. காரணம் என்னன்னா, புத்தலான பை தேவனிடத்துல நம்முடைய உறவு சரியா இல்லை என்று சொன்னால் இவைகள் எல்லாம் அங்க தானாக வந்து சேரும். அப்போ என் பரமபிதா என்னுடைய பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால், நான் அவருடைய பிள்ளையா இருந்தால் பிரச்சனை வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், என்ன வந்தாலும் அதுல இருந்து நான் பாதிக்கப்படாத படிக்கு, டேமேஜஸ் அதிகமாக வராத படிக்கு அவர் என்னை கவனமாக பார்த்து கொள்கிறார்.
பணத்துக்கும் செல்வத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. வி ஷுட் நாட் லிங்க் பணத்தை. அப்போ பக்தியா உள்ளவள் எல்லாம் பணக்காரனா இருக்கிறானா அப்படின்னா கிடையாது. பணத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்க நல்லா வேலை பார்த்தா உங்களுக்கு சம்பளம் வரப்போகுது. நீங்க நல்லா சம்பாதிச்சீங்கன்னா உங்க கையில காசு நிக்க போகுது. காசுக்கும் இதுக்கும் நான் பேசவே இல்லை. யாரு கையில அதிகாரம் இருக்கிறது? தேவனுடைய கையில அதிகாரம் இருக்கு. 10 ரூபா சம்பாதித்தாலும் 10 லட்சம் சம்பாதித்தாலும் சமாதானம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறதே ஒழிய மனுஷனிடத்திலிருந்து வருவதே கிடையாது. அப்போ காசை குறித்து நாம் இங்க பேசவில்லை, கஷ்டத்தை குறித்து நாம பேசவில்லை. என்னுடைய சமாதானம் எப்படி இருக்கு? எப்படி நான் படுத்தன சந்தோஷமா தூங்குறேனா? காலையில நான் சிரிச்சுட்டு வந்திருக்கிறேனா? அது எத்தனை பேர் காசு கொடுத்தும் வர்றதில்லை. 10 மாத்திரையை போட்டாலும் தூக்கம் இராம கண்ணு முடிச்சுட்டு விடிஞ்சு போய் எதிரிச்சு வர்ற ஜனங்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. டாக்டரால கொடுக்க முடியல. அவரு என்னென்னமோ போட்டு பாக்குறாரு. எனக்கு நல்ல ஒரு தெரிந்த ஒரு பேஷண்ட், அவர் வேதனையில் இருக்கிறாரு. அவருக்கு செடேஷன் கொடுக்குறாங்க, ஏகப்பட்ட மாத்திரை கொடுக்குறாங்க, அவர் ஊசி போடுறாங்க, அந்த ஐவியில் வந்து அந்த மருந்து ஏற்றுறாங்க, ஒன்றுமே பண்ணலை. அந்த வேதனையில் தான் அவர் துடிச்சிட்டே தான் இருந்தார். ஏன்னா அது எங்கேருந்து வரணும்? நாம் அது மருத்துவர்கள் கையில் இல்லை என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 34:4-5 பாருங்க. சங்கீதம் 34:4-5. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தோணுச்சிங்களா? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இப்ப தேவனை நாம் நோக்கி பார்த்தால் நமக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகி விடுகிறது என்கிற ஒரு காரியத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். பிரகாசம் அடைந்தது, முகம் பிரகாசம் ஆயிடுச்சு. என்னன்னா, ஏன் துக்கமா இருக்கிற சிலர் பார்ப்பாங்க, பார்த்த உடனே என்னப்பா இன்னும் ஒரு பிரச்சனையா இருக்கா, வயிறு எதுவும் வலிக்குதா, தலை எதுவும் வலிக்குதான்னு பார்த்தோன்னு தெரியும் முகத்துல. அப்போ அந்த சிரிப்பு அந்த சந்தோஷம் முகத்துல எப்போ வரும் அப்படின்னா, உண்மையாகவே வென் வி நோ தட் அவர் அஷூரன்ஸ் இஸ் கிவன். வீடு இடிக்க போறாங்க, குறித்துட்டு போயாச்சுன்னு சொன்னாலும் என்னுடைய எம்எல்ஏக்கு அது தெரியும், அவர் வந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னா எவ்வளோ நிம்மதியா நாம வருகிறோம். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, நான் தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து விட்டேன், உன் பரமபிதா உன்னுடைய பிரச்சனையை அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு கேரண்டி நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் வி ஆர் ஃப்ரீ ஃப்ரம் த ப்ராப்ளம்ஸ். அவர் சொல்றாரு, என்னுடைய அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைகிறது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்போ முதல்ல என்ன வந்தது? கர்த்தரை தேடினேன், அதுக்கப்புறம் தான் அவர் செவி கொடுக்கிறார். அதை விட்டுட்டு அவர் செவி கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நான் கர்த்தரை தேடினேன் அப்படின்னா அங்கே இல்லை, அந்த ஸ்டெப் அப்படி கிடையாது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எங்களுக்கு நான் வந்து 7வது 8வது படிச்சுக்கிட்டு இருந்த டைம், எங்கள் அப்பா வந்து மருத்துவத்தை விட்டுட்டு கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் எங்களை சுற்றி இருந்த எல்லா உறவினர்களும் போயிட்டாங்க. ஏன்னா இவன் நம்மகிட்ட காசு கேட்டுருவானோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க போயாச்சு. ஒரு நாளைக்கு ஏறத்தாழ 1500-2000 ரூபாய் சம்பாதித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் கிளினிக்கை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு முழு நேர ஊழியம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. எங்களுக்கு கையில் காசு கிடையாது. எங்கள் அக்கா நல்லா சுகமாக வாழ்ந்துட்டாங்க, அவங்களுடைய பீரியடில் நல்லா எல்லா அனுபவிச்சாங்க. நான் அப்போ தான் 6வது படிக்கிறேன், கரெக்ட் 6வது படிக்கிறேன். அப்போது எல்லாம் வந்தாச்சு, ஊரெல்லாம் வெளியே போனால் டாக்டர் பிள்ளை டாக்டர் பிள்ளை அப்படின்னு நல்லா பெயர். இப்போ இருக்கிற நீங்கள் தெருவுக்கு 10 டாக்டர் பார்க்கலாம். அப்போல்லாம் ஒரு அந்த ஊர்லேயே 4 டாக்டர் தான் மொத்தமாக இருந்தது. அப்போது நல்ல பிரபலியமாக இருந்த நேரம், வெளியே நாங்கள் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போவோம், வீட்டில் அயன் பண்ணுற முடியாது, ஏன்னா கரண்டில் காசு போயிடும். மடித்து பெட்டு கட்டில் வச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை போட்டுட்டு போவோம். அந்த டைமில் வந்து தேங்காய்
மல்லிகை பூ, கனகாம்பரம் பூ, செப்டம்பர் பூ, இதெல்லாம் பூ பார்த்துருக்கீங்களா தெரியல, பிங்க் கலரில் இருக்கும் செப்டம்பர் பூ. அதுக்கப்புறம் சுண்டைக்காய், நார்த்தங்காய், எலுமிச்சம்பழம், கொய்யாப்பழம், நெல்லிக்காய், இதெல்லாம் வீட்டில் இருந்து வளரும், நல்லா நிறைய விளைச்சல் கொடுத்தது. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் எடுத்தாப்புல ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கும், அங்கே கொண்டு போய் நான் கொடுப்பேன், பின்னாடி உள்ள வீடுகளுக்கு கொடுப்பேன், அவங்கெல்லாம் போய் அதை வாங்கிட்டு எனக்கு ஒரு 3-2 ரூபா கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் உடனே போய் ஒரு கிலோ மைதா மாவு வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா உடனே அதை வந்து கஞ்சி மாதிரி அதை செஞ்சு எங்களுக்கு கொடுப்பாங்க, நாங்கள் குடிச்சிட்டு போவோம். ஒரு 3-4 வருஷம் அல்லது 5 வருஷம் அவ்வளோ நெருக்கடியில் நாங்கள் இருந்தோம். ஆனால் வெளியே யாருக்கும் எதுவுமே எங்களுக்கு யாருக்குமே வெளியே தெரியாது. இப்படி தான் நாங்கள் வாழ்ந்து அதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சமாக எப்படியோ வளர்ந்துட்டோமே. வெளியே யாரும் காசு கொடுக்கல, வெளிநாட்டுக்காரனும் ஒருத்தரும் காசு கொடுக்கல. சபையில் இருந்தவங்களும் போயிட்டாங்க. சபையிலையும் வந்து ஒரு 3-4 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. காணிக்கை வந்து 10 காசு 20 காசு தான் வரும். அப்படி இருந்து அவ்வளவோ கஷ்டப்பட்டு எப்படியோ நாங்கள் வளர்த்து எடுத்து மேலே வந்தோம். அந்த டைமில் வீடு வந்து எங்களுக்கு, இதை ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு தான், வீடு வந்து ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டில் கிடையாது, தாரில் இருக்கிற ஆஸ்பெஸ்டாஸ், ரெண்டு விதமான இருக்கும், ஒன்று சிமெண்ட் ஷீட் இருக்கும், இன்னொன்று ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட். இப்போ ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு நேச்சுரல் அந்த இதுக்காக கேன்சலே பண்ணிட்டாங்க, மார்க்கெட்லேயே கிடையாது. தாரில் செஞ்ச ஒரு ஷீட், அதை நாங்கள் போட்டிருந்துருப்போம். அதில் என்ன ஆகும்னா ஓட்டை விழுந்து மழையில் தண்ணீர் வீடெல்லாம் தண்ணி ஆயிடும். இப்போது புதுக்கோட்டை மாவட்டம் வறுமைக்கு பேர் போன மாவட்டம், இப்போவும் வறுமை தான், வறுமையில் வறட்சிக்கு பேர் போன மாவட்டம். மழை வர்ற நேரத்தில் வீடே நாசமாயிடும், நாங்கள் வீட்டில் படுத்து தூங்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோ வரும். ப்ளஸ் பூரா பாம்பு எல்லாம் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். தோட்டத்திலிருந்து மழை வரக்கூடாதுன்னு எங்கள் அப்பா ப்ரேயர் பண்ணுவாங்க. மழை வந்த நேரம் எங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் மாத்திரம் மழை இருக்காது, மற்ற இடத்துல மழை பெய்யும். அப்போது உண்மையாகவே நாங்கள் இந்த வசனங்கள்லாம் நினச்சி இப்போ அதை படித்து பார்க்கும் பொழுது அதை என்னால் கனெக்ட் பண்ண முடியும். அதெல்லாம் எங்களுக்கு பின்னா பிற்காலத்தில் அப்பா சொல்லுவாங்க. நிறைய 2-3 பாட்டு புத்தகங்கள் அவங்க போட்டாங்க. துதிப்பேன் இயேசுவை துதித்திடுவேன், பல நோய்கள் வந்தாலும்னு சொல்லி நிறைய ஒரு வரிகள்லாம் எழுதுனதை பின்னாடி ஒரு பல வருஷம் கழித்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது சொல்லுவாங்க, இந்த பாட்டுக்கும் அந்த சம்பவத்துக்கு அந்த சம்பவத்தை வச்சு தான் அந்த பாட்டு எழுதுனேன் அப்படின்னு சொல்லி. அப்போது கரெக்டாக இருக்கும், கனெக்ட் பண்ணி அதை வந்து எழுதியிருப்பாங்க. இந்த வசனத்தை பாருங்கள், அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அப்படின்னா என்னுடைய தேவன் என்னுடைய பிரச்சனையை அவர் அறிந்திருக்கிறார், அவர் அதை சால்வ் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எப்போ வந்தது? நான் தேவனோடு இருந்த பொழுது வந்தது. ஏசாயா 60:5 பாருங்க, அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். எவ்வளோ ஒரு தேவனுடைய வார்த்தையை பாருங்க, அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். அப்போ தேவனுடைய சமூகத்தில் நாம் இருந்து இவைகளை அவரிடத்துல கொடுக்கும் பொழுது ஹீ டெஃபினெட்லி சால்வ்ஸ் அவர் ப்ராப்ளம். 4 காரியங்களை உங்கள் முன்னதாக வேகமாக நான் கொண்டு வருகிறேன். நம்முடைய பிரச்சனையிலே முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தேவன் நன்மையானவர், கிருபையானவர், இரக்கமுள்ளவர். நல்லா கவனிங்க, தேவன் நன்மையானவர், கிருபையானவர், இரக்கமுள்ளவர் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 145:8-9 வசனங்களை பாருங்க. சங்கீதம் 145:8-9, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், கர்த்தர் எல்லோர் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. அது நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர், நான் அவரை தூக்கி கொண்டு போய் குளிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நான் அவரை கூட்டி கொண்டு போய் அவருக்கு வந்து மெருகூட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நான் அவரை தூக்கிட்டு போய் பவரை ஏற்றி கொண்டு வர வைக்க வேண்டிய அவசியம் இல்லை,
என்னுடைய தலையை கீறிக்கொள்ளவோ நான் போய் பாத யாத்திரை போகவோ நாலஞ்சு ஊர்களுக்கு தாண்டி நான் வந்து உருண்டு பிறண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கிருபை உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். இதோட இன்னும் சூப்பரா சங்கீதம் 18:2 நீங்க பார்க்க முடியும், கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பியிருக்கிற துருகம், என் கேடகம், என்னுடைய ரட்சணிய கொம்பு, உயர்ந்த அடைக்கலம் அப்படிங்கிறார். அதை வாசிங்க 18:2. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். எந்த அளவுக்கு அணு அணுவாக அந்த எழுத்தாளன் கவனித்திருந்தால் அதை டிக்ளேர் பண்ண முடியும். என்னுடைய கர்த்தர் கண்மலையா இருக்கிறார், கோட்டையா இருக்கிறார், என்னுடைய ரட்சகரா இருக்கிறார், என்னுடைய தேவனா இருக்கிறார், என் துருகம், துருகம்னா பலம், ஸ்ட்ரென்த், என்னுடைய துருகமா இருக்கிறார், எனக்கு அவர் கேடயமா இருக்கிறார், ரட்சணிய கொம்பு, ரட்சணிய கொம்புனா அந்த ஹான், இந்த மாடுனுடைய கொம்பு அல்லது மான் கொம்பு, கையில் இருக்க ஏதாவது அவசரம்னா அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்க முடியும், எதுக்காவது ஒரு நம்மளுடைய டிஃபென்ஸுக்கு பயன்படுத்திக்கலாம். என் தேவன் எனக்கு டிஃபென்ஸாக இருக்கிறார், ஏதாவது ஒரு பிரச்சனையா ஒரு கண்ணை மூடி நான் அவருக்கு ஜஸ்ட் அவருக்கு தெரியப்படுத்துறோம், அவருக்கு எனக்கு பிரச்சனையா இருக்கு இதை பார்த்துக்கோங்க முடிஞ்சது. என்னுடைய ரட்சணிய கொம்பு, தட் இஸ் த டூல் தட் ஐ ஹாவ் இன் மை ஹேண்ட், என்னுடைய கரங்களிலே அந்த ஒரு ஆயுதம் என் கையில் இருக்கிறது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒரு வார்த்தை அவர் இடத்துல நான் சொல்ல அந்த பிரச்சனையை அவர் தீர்த்து வைப்பார். அந்த உறவை நான் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் சொல்றாரு எவ்வளவு 8 காரியங்கள் அவருக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், என் துருகம், என் கேடகம், என்னுடைய ரட்சணிய கொம்பு, எனக்கு உயர்ந்த அடைக்கலம், வேற என்ன வேணும்? அந்த அளவிற்கு அவருடைய அந்த தன்மையை அவர் வைத்திருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இரண்டாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம், துக்கம் இருந்த பொழுது என் தேவனுக்கு எந்த காரியத்தையும் சால்வ் பண்ண முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 4:19 வாசிங்க. பிலிப்பியர் 4:19, 274 பக்கம், பேஜ் நம்பர் 274. என் தேவன் தம்முடைய ஐசுவரியின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கும். அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு முதலாவது புரிந்து கொள்ள வேண்டியது என்றால் நம்முடைய தேவன் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு அவர் வல்லவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நீங்க மேலோட்டமாக படித்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி எப்படி தோன்றும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரியாலிட்டி என்னன்னு சொல்றேன். இந்த வசனம் என்ன சொல்லுது? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வசனத்தின்படி நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்னா அவர் நம்ம மகிமையில் வரும்பொழுது, பரலோகத்தில் வரும்பொழுது இதெல்லாம் சரி பண்ணுவார் அப்படின்னு. பரலோகத்தில் வந்து சரி பண்ணி எனக்கு என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்தில் நான் என்ன பண்ணுறது? இந்த பிரச்சனை யார் தீர்க்கிறது? பொறுத்துக்கோ 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 அப்படின்னு சொல்ல முடியும். அந்த வசனம் அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறது. ஆனால் உண்மை என்ன சொல்லுகுது அப்படின்னு அந்த வசனத்தை திரும்ப படிக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்படின்னா மகிமையை மகிமையாய் நிறைவாக்குவார். அவர் வந்து ஒரு கோடீஸ்வரன். அவர்கிட்ட போய் நான் ஒரு கிஃப்ட் நான் வாங்குறதா இருந்தால் அவர் 10 ரூபா கொடுக்க மாட்டார், 20 ரூபா கொடுக்க மாட்டார். ஒரு ராஜாவுக்கிட்ட போய் நான் வந்து அவரை குஷிப்படுத்தினா ராஜா கையிலேருந்து ஒரு கிஃப்ட் வாங்குறேன் அப்படின்னா ராஜா என்ன பண்ணுவார்? 200 ரூபா நோட்டு எடுத்து கையில் கொடுப்பார். ஆனால் அவர் ஒரு பை எடுத்து கொடுப்பார். அந்த பையில் என்ன இருக்கும்? 4 சாக்லேட் இருக்குமா? அதில் என்ன இருக்கும்? வழக்கமாக ஏதாவது பொற்காசுகள் இருக்கும். அவருடைய தகுதி, அவர் நமக்கு கிஃப்ட் கொடுக்குறாருன்னா நம்முடைய தகுதியை வைத்து கிஃப்ட் கொடுக்கறதில்ல, அவருடைய தகுதியை வைத்து கிஃப்ட் கொடுக்குறாரு. அதுதான் அவருடைய தன்மை. அந்த வசனத்தை திரும்பவும் பாருங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் மகிமையாய் யாருக்குள் நிறைவாக்குவாராம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். என்னுடைய தேவன் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா எப்படி பண்ணுவார்? த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். அதனால தான் சொல்கிறோம் சபையிலே நிலைத்து நிற்கணும். சபையிலே நிலைத்து நிறந்தால் சபை யாருடையது? கிறிஸ்துவுடையது. நான் கிறிஸ்துவின் சரீரத்திலே நிலைத்திருந்தால் தேவன் பிதாவானவர் எனக்கு நிறைவாக செய்யும் பொழுது, மகிமையாய் செய்யும் பொழுது கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு அதை செய்கிறார். நான் கிறிஸ்துவுக்கு உள் இல்லாமல்
கிறிஸ்துவோடு இல்லாமல் தனியாக நின்று கொண்டு எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் எனக்கு வர்ற ரூட்டு வராது, போகிற ரூட்டு போகும், வர்ற ரூட்டு எனக்கு வந்து சேராது. கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் மகிமையிலே அப்படின்னா இன் குளோரி, அவருடைய மகிமையின்படி அவருக்கு எவ்வளோ மகிமை இருக்குது அந்த மகிமையிலே அவர் கிறிஸ்துவுக்குள் நமக்கு நிறைவாக்குவார் என்று அவர் சொல்லுவார். இன் கிரைஸ்ட் வித் குளோரி, அதுதான் நம்ம புரிந்து கொள்ளும் மூன்றாவது காரியம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அல்லது துக்கத்தில் இருக்கும் பொழுது வியாகுலத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறாராம், ஹீ இஸ் வித் அஸ், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கஷ்டப்படுறேன்னா அவரும் கஷ்டப்படுறார், நான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன்னா அவரும் பக்கத்தில் உட்காந்துருக்கிறார், நான் துக்கத்தோடு உட்கார்ந்துருக்கிறேன்னா அவரும் அதை கவனித்து கொண்டிருக்கிறார். எப்படி ஆரம்பத்தில் சொன்னார் 6:32 மத்தேயுவில், உங்கள் பிதா உங்களை அறிந்திருக்கிறார், உங்கள் துக்கத்தை அறிந்திருக்கிறார் என்பது போல நான் துக்கத்தில் இருக்கும் பொழுது அவர் என் அருகாமையில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா புத்தகம் 41:10 பாருங்க, 41:10, நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகிறதுனால் உன்னை தாங்குவேன். நான் உன்னோடு தான் இருக்கிறேன், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேறொரு ஆள் கையை பிடித்து கொண்டு நீ இருட்டில் நடந்து போகணும்னு நினைக்காத, நான் உன்னுடனே இருக்கிறேன், பயப்படாதே திகையாதே, நான் யார், நான் தேவனாக இருக்கிறேன், உலகத்தை படைத்தவன், எல்லா அதிகாரமும் என்னுடைய கையில் இருக்கிறது, ஐ கேன் சேஞ்ச் த சிச்சுவேஷன் இன் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய துக்கத்தை எப்படி சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை அவர் நமக்கு அதை போதித்து கொடுக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து முடித்து விடுகிறேன். சங்கீதம் 119 திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 143 வாக்கியத்தை வாசிக்கலாம். நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி. இந்த 119 சங்கீதத்தை எடுத்ததுனால ஒரு சின்ன ஒரு டிப்பு கொடுத்துட்டு நான் அதுக்குள்ளார போறேன். 119 ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அது வந்து ஹீப்ரூ அல்பாபெட் படி வரிசைப்படுத்தப்பட்டது. எப்படி இங்கிலீஷ்ல ஏ பி சி டி இருக்கோ, இது அலிஃப் பே தாளம் அப்படின்னு சொல்லி ஏபிசிடியை கனெக்ட் பண்ணி அது வந்திருக்கும். ஒவ்வொன்றிலும் 8 வசனங்கள் இருக்கும், அப்படி தான் அதோடைய அமைப்பு இருக்கும். அதெல்லாம் போட்டோம், முழு வசனங்களிலும் ஒரே ஒரு வசனத்தை விட்டு பாக்கி அத்தனை வசனங்களும் எந்த வசனம் நீங்கள் எடுத்தாலும் அது கர்த்தருடைய கற்பனை அல்லது கட்டளை, அவருடைய வார்த்தை, அதை ரெஃபர் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் வந்து எந்த வசனத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க. சப்போஸ் 1வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும், கர்த்தருடைய வேதத்தின்படி, ரைட். அடுத்தது 8வது வசனத்தை எடுத்துக்கோங்க, உமது பிரமாணங்கள். எந்த வசனத்தை வேணாலும் நீங்கள் எடுங்க, ஒரே ஒரு வசனம் மாத்திரம்தான், அதை தவிர பாக்கி எந்த வசனத்தை எடுத்தாலும் வேதம், கற்பனை, அவருடைய கட்டளை, அவருடைய வார்த்தை அப்படின்னு பைபிளை குறித்து எழுதப்பட்டதாக இருக்கும். இங்கே 143வது வசனத்துக்கு வரும்பொழுது என்ன சொல்கிறாரு, இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி. துக்கமாக இருக்கும் பொழுது பைபிளை, வேத வசனத்தை எடுத்து வாசிக்க நம்ம பழக வேண்டும். பொறுமையாக அதை வாசித்து நம்ம பழகணும். பல நேரங்களில் நம்ம வந்து படிச்சுட்டே இருப்போம், ஆனால் சிந்தனை வேற எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கும். வார்த்தைகளை படித்து முடிச்சிருவோம், ஆனால் அந்த வீட்டில் அதை நான் பண்ணணும், இதை பண்ணணும், ஐயோ வந்துட்டு அந்த யோசனை ஓடிக்கிட்டே இருக்கோம், நம்ம படித்து முடிச்சிருவோம். அப்படி அல்ல, பைபிளை படிக்கும் பொழுது அந்த வசனம் எனக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறதை அந்த ஒரு கனெக்ஷனோட நாம் அதை படித்து பழகும் பொழுது தான் இந்த அனுபவத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி. தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்க நமக்கு அது தேறுதலை கொடுக்கிறது, ஆறுதலை கொடுக்கிறது, சரி செய்தலை கொடுக்கிறது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு மெஸ்மரிசம் மாதிரி இல்லை படிச்சுட்டு நான் வந்து ஒரு வசனம் சொல்லுவாங்கல்ல, கர்த்தருடைய என்னது வார்த்தையானது என்ன பண்ணும், அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் அப்படின்னு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. பசிக்கு
அந்த வசனத்தை நீங்க படிச்சுட்டு நாலஞ்சு அதிகாரத்தை படி, போய் உரமா உட்காந்து படி அப்படின்னா, நாலஞ்சு அதிகாரம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பசி தீந்துரும், ஆனா தீராது. எப்படி தீரும்? ஆனா வசனம் என்ன சொல்லுது? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே படைப்பான். படிச்சுட்டே இருக்க வேண்டியது தானே. என்னத்துக்கு நம்ம சமைக்கிறோம், என்னத்துக்கு சாப்பிட்றோம், என்னத்துக்கு வேலைக்கு போகிறோம்? டெய்லி பைபிள் மாத்திரம் காலையிலையும் மத்தியானம் நைட்டும் படித்தா இந்த வசனம் சரியாக போயிருமானா? இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அது அர்த்தம் அது கிடையாது. அர்த்தம் அது அல்ல. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் அப்படின்னா அந்த அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. அதை தவறாக நாம புரிந்து கொண்டால் பசியில் தான் கடைசி வயிறு ஓட்டி செத்துப்போம். அந்த வசனத்தில் அந்த அர்த்தம் கிடையாது. இப்போ தவறாக நாம் புரிந்து கொண்டால் அதுக்கு யார் வழி? நாம தான் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வசனத்தை படிக்கும் பொழுது புரிந்து அதை படித்தால் நிச்சயமாக என்னுடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியை தரும். நான் துக்கத்தில் இருந்தாலும் என்னாலே சந்தோஷமாக இருக்க முடியும். அதற்கான கேரண்டி, அதற்கான வழிமுறைகளை வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் சகலவற்றையும் சாதிக்க வல்லவர், எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர், அவர் என்னுடைய பிரச்சனையை அவர் அறிந்திருக்கிறார். ஸோ ஹீ இஸ் ஏபிள் டு சேஞ்ச் த சிச்சுவேஷன். அதை நாம் புரிந்து அவர் கையில ஒப்பு கொடுத்து உறவை நாம் நெருக்கமாக வைத்திருந்தோம் என்றால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.